நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வயிற்று பசியை போக்குகிற அன்னதானமே சிறந்தது என்று சொல்வார்கள். நிதானமே சிறந்தது என்பவர்களும் உண்டு. ஆனால் தானங்களிலேயே மிக பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது கன்னிகா தானத்தை தான். திருமணம் செய்து வைக்கும் போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆணுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகா தானம் என்கிறார்கள். இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் விட உயர்ந்தது இந்த கன்னிகா தானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகிற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி. தசானாம் பரேஷாம் மம ஆத்மனச ஏகவிம் சதிக்குல உத்தாரண என்று அந்த மந்திரம் நீள்கிறது. அதாவது கன்னியாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகிற 10 தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள். உன் வம்ச விருத்திக்காக எம் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களிலேயே மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது. ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும். ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவனின் வம்ச விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தின் 21 தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என சிலாக்கிக்கிறார்கள் சான்றோர்கள். ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் 21 தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கிறது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.